ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன்கிற புக்கில் வர சாப்டர் 15 வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்வினிலேயே ஒரு ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இதில் என்னென்னலாம் குறிப்பிட்ருக்கோம்னா, அவர் 1760 Jan 3 தான் பிறக்கிறாரு. யாருக்கு? திக் விஜய கட்டபொம்முக்கும் ஆறுமுகத்தம்மாளுக்கும் தான் பிறக்கிறாரு, Jan 3, 1760. அந்த டேட்டில் தான் அவர் பிறக்கிறாரு, ஃபஸ்ட்டு சைல்டாக பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குமாரசாமி அப்படிங்கிற ஊமைத்துறைங்கிறவரும் துரைசிங்கம்ங்கிறவரும் ரெண்டு தம்பிங்க, ஈஸ்வர வடிவு துரைக்கண்ணுங்கிறது ரெண்டு தங்கங்க. இவங்க தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட சிப்லிங்ஸ், அதாவது உடன்பிறப்புகள். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வீர சக்கம்மாள் அப்படிங்கிறவங்களை வீரபாண்டிய கட்டபொம்மன் திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவங்க தான் அவரோட மனைவி. இவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. பாஞ்சாலங்குறிச்சியோட 47வது மன்னராக 1790 தான் அவர் பிப்ரவரி 2 30வது வயசில் மன்னராக பொறுப்பேற்றுக்கிறாருங்க. எத்தனாவது மன்னர்? 47வது மன்னர். எந்த வயசில்? 30வது வயசில். அதை தொடர்ந்து அவர் வந்து அரசராக பொறுப்பேற்றதில் ஒரு 7 கழித்து 1799-98 அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சிக்கு ஆலன் துறைங்கிறவர் போர் தொடுக்கிறாருங்க. அவரை வெற்றி கண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆலன் துறையை திரும்ப ஓட வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் 1798 அந்த வருஷத்தில் செப்டம்பர் 10 ராமநாதபுரம் ராமலிங்க விலாசம், இதை பற்றின டீட்டெயில்டான இது இதுக்கு முந்தின சாப்டர்ஸில் இருக்கும். அதை போய் வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இது வெறும் ப்ரீஃபான வீடியோ மட்டும்தான். செப்டம்பர் 10, 1798 அந்த டைமில் ராமநாதபுரம் ராமலிங்க விலாசத்தில் ஒரு மெத்தை வீட்டில் விசாரணைங்கிற பேரில் ஜாக்சன் துறை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் போரிட்டு வெற்றி வீரனாக திரும்புகிறாரு. அதை தொடர்ந்து அடுத்து வர வருஷம் 1799 அப்போ செப்டம்பர் 5 அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, பேனர்மேன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில தளபதி பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுக்கிறாரு. செப்டம்பர் 7 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையே வீழ்ந்து விடும் நிலை ஏற்படுது. வீழ்ந்து விடும்னா, கொஞ்சம் போர்னாலே வந்து அந்த இதெல்லாம் இடிஞ்சு விழுகிறது அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வீழ்ந்து விடும் நிலை ஏற்படுது. வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை விட்டு வெளியேறுறாரு. செப்டம்பர் 9 வெள்ளையர்கள் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றுறாங்க. அக்டோபர் 1 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையிலிருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு மதுரைக்கு கொண்டு வரப்படுறாரு. அதை தொடர்ந்து அக்டோபர் 5 அதே வருஷம்தான், 1799 அக்டோபர் 5 கயத்தாறு அப்படிங்கிற ஒரு இடத்துல வீரபாண்டிய கட்டபொம்மனை திரும்பவும் சிறைப்பிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அக்டோபர் 16 அந்த ஒரு டைம் பார்த்துக்கோங்க, அக்டோபர் 16, 1799 கயத்தாறில் இருக்கிற ஒரு கட்டை புளிய மரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிடுறாங்கங்க. மொத்தமே வீரபாண்டிய கட்டபொம்மன் 9 ஆண்டுகள் 8 மாதம் 14 நாள் மட்டும்தான் அரசனாக இருக்காரு. இதுதான் வந்து இந்த லெசனோட ப்ரீஃபு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கவர் பண்ணிட்டேன். நம்ம இந்த புக்லேயே இன்னும் Chapter 14 தான் பார்க்கல. Chapter 14 மோஸ்ட்லி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் நான் வீடியோவாக போடுறேன்.